ஜூன் 1911 இத்தாலியில ரோம்ன்ற ஒரு ஊர்ல ஜெனெட்டின்ற ஒரு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போகுது. இந்த ட்ரெயினுக்கு ஃபர்ஸ்ட் ஜெர்னினால இந்த ட்ரெயினோட கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரையல் அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேசஞ்சர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அங்க சாப்பிடுற ஃபுட்ல இருந்து அந்த ட்ரெயின் ஜெர்னில இருந்து எல்லாமே ஃப்ரீயா அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பி அவங்கள திரும்பி ரிவர்ஸ் கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்களே எல்லா பொறுப்பும் ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு 100 பேசஞ்சர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 6 பேர் க்ரூ மெம்பர்ஸ் அந்த ட்ரெயினுக்கு. ஸோ டோட்டலா 106 பேர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு ஒரு இன்ஜன் 3 போகி இருக்கு. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரோம் சிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் கிளம்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே நார்மலா இருக்கு. ட்ரெயினுக்கு வெளியில கூட எல்லாமே நார்மலா இருக்கு. ஃப்ரீ ஜர்னின்றதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜர்னி நினைச்ச நேரத்திலேயே அந்த ட்ரெயின் ஸ்பீடு போயிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துல எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கணுமோ அந்த ஸ்பீடு போயிட்டு இருக்கு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு சிச்சுவேஷன் எல்லாமே. ட்ரெயின்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கூட பேசஞ்சர்ஸ்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டிய எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் கூட ஒவ்வொரு ஸ்டேஷனா தாண்டி அதோட டெஸ்டினேஷனை எய்ம் பண்ணி நல்ல விதமா போயிட்டு இருக்கு. வெளியே நிக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு இந்த ட்ரெயின்ல நம்மளுக்கு ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஜெலஸ் ஃபீல் பண்ற லெவலுக்கு அந்த ட்ரெயின் இருக்கு. ஆனா இந்த நடுவுல தான் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஜெனிட்ன்ற ஒரு ட்ரெயின் போற வழியில அங்க ஒரு லம்பட்டி டனல்னு சொல்லிட்டு ஒரு டனல் வரும். அந்த டனல் தாண்டி தான் அது போகணும். அந்த டனல் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த டனல் உள்ள அந்த ட்ரெயின் போச்சு. ஆனா அடுத்த சைட்ல இருந்து அந்த ட்ரெயின் வரவே இல்லை. உள்ள போன ட்ரெயின் பர்மனண்டாவே காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 110 வருஷம் ஆகுது. ஆனாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெயினுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி ஷாக் ஆகுறீங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கு அவங்களும் ஷாக் ஆனாங்க. யார் யார் இந்த ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ, யார் யார் இந்த ட்ரெயின் டனலுக்குள்ள போகும்போது பார்த்தாங்களோ, யார் யார் இந்த ட்ரெயின் கிளம்பும் போது கிரீன் சிக்னல் கொடுத்தாங்களோ, எல்லாருமே இந்த ட்ரெயினுக்காக ஷாக் ஆனாங்க. ஒரு சில மணி நேரம் கழிச்சு இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்கு பரவ ஆரம்பிக்குது. டனலுக்குள்ள போன ட்ரெயின் வெளியே வரவே இல்லை, காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இட்டலியில நியூஸ் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் இதோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 1 கிலோமீட்டர் இருக்கிற இந்த டனலுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் பாத் ஏதாவது இருக்கா, சீக்ரெட் வே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு கூட இந்த ட்ரெயின் பத்தி திரும்பி திரும்பி அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது. 106 பேசஞ்சர்ஸ் ஒரே வாட்டி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு ஹாட் டாபிக்கா மாறுது. எதனாலனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் இந்த ட்ரெயின் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரிய வரல. இந்த ட்ரெயின் காணாம போன சில வருடங்கள் கழிச்சு மெக்சிகோல 2 பேர் வராங்க. இந்த ட்ரெயின் தொலைஞ்சு போன அன்னைக்கு நாங்களும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம் சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்றாங்க. இந்த ட்ரெயின் டனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேருமே அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ட்ரெயின் அந்த டனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வெள்ளை ஒரு புகை நாங்க பார்த்தோம். அதுவும் இல்லாம நாங்க அந்த ட்ரெயின் டனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு சவுண்ட்ஸ் எல்லாம் நாங்க கேட்டோம். அதனால நாங்க பயந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து நாங்க 2 பேருமே குதிச்சிட்டோம். நாங்க குதிச்சதுனால எங்களுக்கு நிறைய அடிபட்டு நாங்க அங்கேயே மயங்கி விழுந்தோம். இவங்க 2 பேருமே அந்த மாதிரி கிளைம் பண்ண பிறகு திரும்பி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஆனா எந்த ஒரு பலிதமும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க கிட்ட திரும்பி வந்து உட்காந்து பேசும்போது இவங்களோட மனநிலை சரியில்லை. இவங்க பேச்ச நம்பிக்கிட்டு வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. ஆனா இந்த விஷயம் ஊட்ட கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் திரும்பி தெரிய வருது. மெக்சிகோல இருக்கிற ஒரு டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 104 பேஷண்ட்ஸ் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஆனா அவங்க மன ரீதியா அவங்க யாருமே சரியில்லை. அவங்க பேசுற பாஷை, அவங்க உட நட எதுவுமே அவங்க சரியில்லை. எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களும் எனக்கு எதுவுமே கன்வே பண்ணல. இட்டலியில இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்றாருன்னா, இந்த 104 பேருமே சடனாவே இவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னதுனால இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் இந்த கேஸையே அடிச்சு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 104 பேருமே இட்டலி பாஷை பேசிட்டு இருந்தாங்க சொல்லி சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு இவங்க ஜெனெட்டி ட்ரெயின்ல டிராவல் பண்ணவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும்
போகவும் முடியாது. ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, 106 பேரும் ஒரே வாட்டி வராங்க, 106 பேர் ஒரே வாட்டி திரும்பி காணாம போறாங்க. இந்த விஷயத்த பத்தி இட்டலியில இருக்கிற மக்கள் எல்லாருமே ஸ்லோவா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. வருஷங்கள் கழிச்சு போயிட்டே இருக்கு. இந்த ட்ரெயின் பத்தி விசாரிக்கிறது எல்லாருமே மறந்துட்டா கூட, இந்த ட்ரெயின் பத்தி அந்த டாபிக் எப்பவுமே நிக்கல. யாராவது ஒருத்தர் இந்த ட்ரெயின் பத்தி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. எப்படின்னா, வேற வேற டைம்ல வேற வேற இடத்துல தென்பட்டுட்டே இருந்தது. ஒரு தடவை ரஷ்யால தென்பட்டா, இன்னொரு தடவை ரொமானியால தென்படுது. இந்த மாதிரி இந்தியால கூட தென்பட்டிருக்கு இந்த ட்ரெயின். சோ அந்த மாதிரி இட்டலி, ரஷ்யா, மெக்சிகோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த ட்ரெயின் தென்பட்டுட்டே இருக்கு. இந்த ட்ரெயின் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. லோமட்டில காணாம போச்சு. ஆனாலும் சரி, எல்லாருமே ஜெனட்டின்ற ஒரு ட்ரெயின், அதே இன்ஜின், 3 போகி இருக்கிற அதே ட்ரெயின், அதே மாடல் தான் நாங்க பார்த்தோம் சொல்லிட்டு தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க. அக்டோபர் 29, 1955 உக்ரைன்ல இருக்கிற ஜாவல்சி ஸ்டேஷன், ஒரு நாள் நைட் இந்த ஸ்டேஷன்ல ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. அது ஒரு சின்ன ஸ்டேஷன், ஜெனட்டின்ற ஒரு ட்ரெயின். அந்த ஒரு டைம் டேபிளே இல்லாம ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு அது பாட்டிக்கு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. என் கண்ணால நான் அதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல இது அவருக்கு ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு, ஜெனட்டின்ற ஒரு ட்ரெயின் வருது போகுதுன்ற மாதிரி. பட் இவர் உத்தி பார்க்கும்போது தான் தெரியுது, ஜெனட்டின்ற ஒரு ட்ரெயின் அங்கே வந்து அது போக போக ஒரு மவுண்டன்ஸ்குள்ள போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா காணாம போய் இவர் பயந்துட்டு உடனே அந்த மேல் அதிகாரிகளுக்கு இவர் இன்ஃபார்ம் பண்றாரு ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் மாஸ்டர் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த ட்ரெயின் போன அந்த இடம் இட்டலியோட சுடுகாடுன்னு சொல்லிட்டு அங்க 200 இட்டலியோட ஆர்மி பீப்புள புதைச்சிருக்காங்க. அது ஒரு சுடுகாடு. ட்ரெயின் மிஸ்டரி பத்தி யாராலையும் சால்வ் பண்ண முடியல. இதை விட முன்னாடி என்னன்னா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ட்ரெயின் பத்தி டீடைலிங் கொடுக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயம் ஜெனட்டி ட்ரெயினோட மேட்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜெனட்டி ட்ரெயின் பத்தியே அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி ஒரு நியூஸ் இவங்களுக்கு மெக்சிகோலேருந்து திரும்பி வருது. ஒரு நாள் சாயங்காலம் 6:40 ஒரு ஜெனட்டின்ற ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்லேருந்து பாஸ் ஆகிட்டு ஒரு டனல்குள்ளே போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் நடந்தது 1840. ஜெனட்டி ட்ரெயின் காணாமல் போன 70 முன்னாடியே இந்த ட்ரெயினை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெயின் 1911 தான் தயாரிச்சிருக்காங்க. இதை பற்றி ஹிஸ்ட்ரி இன்னைக்கு கூட இட்டலியில் எழுதி வச்சிருக்காங்க. வேற வேற லொக்கேஷன்ஸில், வேற வேற டைமில், வேற வேற இடத்துல இந்த ட்ரெயின் தென்பட்டுட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இது பத்தி இன்னைக்கும் ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே தான் இருக்கு எல்லாருக்குமே. நிறைய பேர் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின் எப்போ லோபட்டின்ற ஒரு டனல்குள்ள போயிடுச்சோ அப்போ இது ஒரு டைம் மிஷன் இல்லாட்டி டைம் லூப் குள்ள போயிடுச்சு சொல்லப்படுது. இது காலத்தோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, 1911 இந்த ட்ரெயின் டைம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அதனாலதான் 1840 உங்களுக்கு இந்த ட்ரெயின் ரஷ்யால தென்பட்டு, அதுக்கப்புறமா திரும்பி இட்டலியில, ரொமானியால, இந்தியாலன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேற வேற டைம் லைன்ல வேற வேற இடத்துல இந்த ட்ரெயின் தென்பட்டு காலத்துக்கு பின்னாடி டிராவல் பண்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.